தூத்துக்குடி மாவட்டம் போசம்பட்டியில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் குறித்து போலீசாரிடம் புதுக்கோட்டை கூட்டாட்சியர் தண்டாயுதபாணி விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் போசம்பட்டியில் கடந்த 21ஆம் தேதி தேர்தல் முன் விரோதம் காரணமாக சமூக வலைதளங்களில் தவறாக சித்தரித்ததாக இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது. கட்டைகளாலும் கற்களாலும் தாக்கிக் கொண்டதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய நூற்றுக்கணக்கானோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்த கே புதுப்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் மற்றும் 2 போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதனால் மோதிக்கொண்டவர்கள் இரு தரப்பினரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் குறித்து தமிழக அரசு தலைமைச் செயலர் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரிக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை கூட்டாட்சியர் அலுவலகத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய கே புதுப்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் மற்றும் அவரோடு அங்கிருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் காவலர் வினோத் ஆகியோரிடம் இன்று கூட்டாட்சியர் தண்டாயுதபாணி விசாரணை நடத்தினார். அப்போது எதற்காக வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார்கள், அந்த அளவிற்கு அங்கு பெரிய அளவிலான கலவரமோ மோதலோ ஏற்பட்டதா, இந்த மோதலில் உயிர் பலிகள் ஏற்படும் வாய்ப்பு இருந்ததா என்று விசாரணை செய்ததாக தெரிய வருகிறது.